ஒரு கொஸ்டினில் இந்த மாரி கணக்கு எடுத்தாங்க. முதல் பத்து கண எண்களின் கூட்டு பலன். கணம்னா கியூப் நம்பர்ஸ் சொல்லுவாங்க. கண எண் என்பது ஒன்று கியூபு, ரெண்டு கியூபு, மூணு கியூபு, இதுலேருந்து ஆரம்பித்து 10 கியூப் வரைக்கும் எழுதிக்கணும். ஆனால் உங்களை கேட்டிருக்காங்க முதல் 10 நம்பர்னா 10 கியூப். கியூபுக்கு ஃபார்முலா, ஏன்னா ஃபார்முலா படிக்கணும் நம்மளுக்கு. n(n+1)/2 மேலே ஸ்கொயர்டு. என் என்பது 10, 10 + 1/2 ஸ்கொயர்டு, 10 × 11/2 ஸ்கொயர்டு, அடித்த 5 வாட்டி 55 ஸ்கொயர்டு. ஸ்கொயர் 2 வாட்டி மல்டி பண்ணணும், 55 × 55 பேர்க்கும்போது கவனிங்க, 5 × 23 = 2, 25 × 27 அதே 5 7 2 போட்டுக்கலாமா, 5 2 0 3. இந்த 5 நம்பரோட ஸ்டார்ட்டாக மல்டி பண்ணலாம். 5ல் முடிஞ்சாலே லாஸ்ட்டாக 25 தான் முடியும் அப்படி எழுதிக்கிட்டு 5க்கு அடுத்த நம்பர் 6, அது ரெண்டு பேருக்கான 30 வருமா, அதை அப்படியே தூக்கி மண்டி போட்டோம்னா ஆன்சர் கிடச்சிரும். சில கணக்கு பார்த்தீங்கன்னா பெரிய நம்பராக இருந்தால் 105 205லாம் அதுமாரி மல்டி பண்ணிக்கலாம். ஓகே, 3025ங்களா, இது ஃபார்முலா மெத்தடு. அப்படி இருக்கு, இதே கணக்கு ஃபார்முலா இல்லாமல் கொஞ்சம் ஸ்டார்ட்டாக போடலாம். நம்ம எக்ஸாமுக்கு வந்து ஃபார்முலா படிக்கணும் அப்புறம் கொடுக்கணுமா அப்படி இல்லாமல் இந்த கியூப் நம்பருக்கு ஒரு மெத்தடு. கியூப் நம்பரை பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா, இதோட ஃபார்முலா 7 நம்பர், அதுக்கு வர்க்கப்படுத்தணும்னா அதுதான் கன நம்பர் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. அப்போ என்ன பண்ண போகிறோம்னா 1 10 ஆட் பண்ணால் 11, 10ல் பாதி உங்களுக்கு 5, 2 பெருக்கணும்னா 55. இது 7 நம்பருக்கு ஆன்சர். அதே கன எண்ணாக இருந்தால் அப்படியே வர்க்கப்படுத்தணும், 55 ஸ்கொயர் என்பது 2 வாட்டி மல்டி பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருது. கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி ஆன்சர் பண்ணிக்கலாம். இது எல்லா 7 நம்பருக்கும் சாரி கன எண்ணுக்கும் பொருந்தும். அப்புறம் சில கொஸ்டினில் பார்க்குறேன் இதே கணக்கை மாற்றி கேட்குறாங்க. எப்படின்னா 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் கொடுத்து லாஸ்ட்டாக 10 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள கனசதுரத்தின் கன அளவு என்ன இப்படி கேட்டிருக்காங்க. ரெண்டுமே ஒன்று தான். நம்ம பாட்டுக்கும் கனசதுரம்னா அளவில் நினைக்கக்கூடாது. இங்கே என்ன அர்த்தம், கனசதுரத்தை இங்கிலீஷில் பேர் கியூபு, அதனால் கியூப் ஃபார்மாக பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கணக்கு இப்படி கேட்டிருக்காங்க. இதே மெத்தேடு தான், ஷார்ட் மெத்தேடு. ஓகே ஓகே, அடுத்த கவனிமா. இப்போ சொல்ல போகிற கணக்கு ஒரு முக்கியமான கணக்கு, நிறைய கொஸ்டினில் கேட்குறதுனால ஒரு 200க்கும் 400க்கும் இடையே 9ஆல் வகுப்படும் எண்கள் எத்தனை உள்ளன. இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் மட்டும் மாற்றுவாங்க, 500 1000 இது 9ஆக இருக்கலாம் 8ஆக இருக்கலாம் 10ஆக இருக்கலாம், ஆனால் மாடல் ஒன்று தான். இது எல்லாத்துக்குமே ஒரு ஃபார்முலா இருக்குது. எத்தனைன்னு கேட்டாங்களா, எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம 10th படிச்சிருப்போம், l - a/d + 1. ஏ என்பது முதல் நம்பரை குறிக்கும், எல்லாம் லாஸ்ட் நம்பரை குறிக்கும், டி என்பது வித்தியாசத்தை குறிக்கும். ஆனால் இங்கே நம்மளுக்கு தெரியலை, இதில் நிறைய நம்பர் இருக்குது, 200க்கும் 400க்கும் இடையே நிறைய நம்பர் இருக்குது, எதில் வகுப்புனா 9ஆல் வகுப்பட நம்பராக இருக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், 200 எடுத்து 9ஆல் வகுத்து பார்க்க போகிறோம். 2×3 = 18, 2×20 = 2×18, மீதி 2 வருதா. நம்ம அடுத்து 201 வகுத்து பார்க்கணும், அதெல்லாம் நேரம் இருக்காது எக்ஸாம்பிள். அதனால் என்ன பண்ணுறோம், ஷார்ட்டாக என்ன பண்ணுறோம், 200 9 கூட்டி 2 கழிச்சோம்னா அது கண்டிப்பாக வகுப்படும், 207 வரும். 202 × 207 இதை வகுத்து பாருங்கள், 9ஆல் வகுத்தோம் 2×18 3×27 அப்போ முதல் நம்ம தெரிஞ்சு போச்சு 207. நம்மளுக்கு ஒரு நம்பர் போதும். அப்படி டாட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக 400 எடுத்து 9ஆல் வகுக்க போகிறோம். இந்த நம்பரை வகுத்து பார்க்க போகிறோம், 4 36, 4 40, 4 36 மீதி 4ஆ. இந்த ரிமைண்டர் மட்டும் கழிச்சா போதும், 4 × 9 = 9, 4 போக 396, இதுதான் லாஸ்ட் நம்பராக இருக்கும். இது கண்டிப்பாக வகுப்படும். அப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, ஏ என்பது முதல் நம்பர், எல்லாம் லாஸ்ட் நம்பர், டி என்பது டிவைட் பண்ண நம்பர், இதெல்லாம் வகுத்தோம்னா தான் டிஆ இருக்கும். அப்படி ஃபார்முலா கொடுக்கலாமா,
எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் ஒன். என் என்பது எண்ணிக்கையை குறிக்கும், சாரி எல்னா லாஸ்ட் நம்பர் 396, ஏ என்பது முதல் நம்பர் 207, பை டி என்பது இந்த 9 எடுத்து போட்டுங்க. 9 வகுத்தோம்னா டி 9, 10 வகுத்தா 10 போகிறோம். ரெண்டு மைனஸ் பண்ணலாமா, 396 207 போக 14 9 8 1 189 பை 9 ப்ளஸ் 1. இதை டிவைட் பண்ணோம்னா 9 ரெண்டும் 18 உரம் 9 21 ப்ளஸ் 1 22 எண்கள் உள்ளன. இதுலேருந்து 200-400 வரைக்கும் 9 வகுப்பு நம்ம எத்தனைக்கு பார்த்தீங்கன்னா 22 நம்பர் இருக்குது. இது எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இங்கே ஃபார்முலா கொடுத்துருக்கு, இதெல்லாம் வகுத்து பார்த்துருக்கோம், ரொம்ப லென்த்தாக போகுது, நம்மளுக்கு நேரம் அதிகமாகும். இதே கணக்கை கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டு காட்டலாமா, கவனிமா. நம்மளுக்கு என்ன 22 வந்துருக்கு பார்த்தீங்களா, இதை கொஞ்சம் ஷார்ட்டாக ஆன்சர் பண்ணலாம். இந்த 200 எடுத்து இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க வருதுங்க, 218 220 218 மீதி 2. நம்ம மீதி வேணாம், இந்த ஈவ் எடுத்துக்குமா, இந்த குவஷன் பேர். அதுபோல் லாஸ்ட்டாக 400 எடுத்து 9 வகுக்க போகிறோம், 436 440 436 மீதி தேவையில்லை, ஈவ் எடுத்துக்குவோம். ரெண்டையும் மைனஸ் பண்ணால் அதை ஆன்சருங்க, யூ மைனஸ் யூ 44 மைனஸ் 22 22 பாருங்கள் ஆன்சர் கிடச்சிச்சு. இது ஃபார்முலா பயன்படுத்தியிருக்கோம், ரொம்ப லென்த்தாக போச்சு. இதேமாரி கணக்கை இதோட ஈவு இதோட ஈவு ரெண்டையும் மைனஸ் பண்ணாலே கிடச்சிரும். இது ஒரு ஷார்ட் மெத்தட். ஈவு பார்த்தீங்கன்னா இது 200 22 வந்தால் இது 400, இது டபுள் மடங்காக இருக்குது. இப்போ ஈவும் டபுள் மடங்காக இருக்கும், அப்படியோட கண்டுபிடிச்சிடலாம். இது வகுக்க தேவையில்லை, அப்படி டபுளாக போட்டோட கண்டுபிடிச்சிக்கலாம். இது ஒரு ஷார்ட் மெத்தடு, நிறைய கொஸ்டினில் இந்தமாரி மாடல் கேட்குறாங்க. இதே கணக்கை ஒரு நம்பர் கொடுக்காம ஒரு 2-3 நம்பர் சேர்த்து கொடுத்துருப்பாங்க, அதை ஷார்ட்டாக மட்டும் பார்த்துடலாமா. வேற ஒரு நம்பர் எடுத்துக்குவோம், 500 1000 இடையே. போன சம் ஒரு நம்பர் கொடுத்தாங்க, இந்த சமில் 2, 3 மற்றும் 5 வகுபடும் எண்கள். இதை போன குரு ஃபோர் அந்த மாரி கணக்கு தான் கேட்டிருந்தாங்க, எண்கள் எத்தனை உள்ளன. நம்ம ஃபார்முலா பயன்படுத்த போகிறல உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஷார்ட்டாக தான் ஆன்சர் பண்ண போகிறோம். ஒரு நம்பர் இருந்தால் அதை எடுத்துக்கலாம், இந்தமாரி 3 நம்பர் 4 நம்பர் இருந்தால் அது 3 எல்சியம் எடுக்க போகிறோம், அது மீசியமாக எடுக்க போகிறோம். எல்சியம் பார்த்தே கண்டுபிடிக்கலாம், 2, 3, 5 எதாவது வகுப்படும்னா எதை வகுக்கணும்னா மீசியமானா 2, 3, 6, 5, 30 போடலாம். அப்படி இல்லைனா தனியாக வகுத்து பார்க்க வேண்டியதான். இது 2 அடித்தா 1 இது வகுப்படாது, 5. 3 வகுத்தோம்னா 1, 5 அப்படி வச்சுங்க, 5 வகுத்தா 1, 1, 1 கடைசியில் 1 முடியணும், மீசியம் என்பது 1 முடியணும். எல்லாம் பேருக்கணும்னா 2, 3, 6, 5, 30 எல்சியம் 30. போன கணக்கு போலவே ஷார்ட் மெத்தட் தானே, உங்களுக்கு 500 எடுத்து 30 வகுக்கணும். இதில் வகுக்கக்கூடாது, இதில் வகுக்கக்கூடாது, மீசியம் நம்பரில் வகுக்க போகிறோம். 1, 30, 30, 20, 200, 6, 30, 180 மீதி 20 நம்மளுக்கு தேவை இவ் மட்டும். அதுமாதிரி லாஸ்ட் 1000 இருக்குது பார்த்தீங்களா, அதை 30 வகுக்கலாமா, 3, 30, 90, 10, 100, 1000 3, 30, 90 மீதி 10 இது ஒரு ஈவு. ரெண்டையும் மைனஸ் பண்ணி பாருங்கள், 33 16 போக 17 நம்பர் இருக்கும். இதுமாரி கணக்கையும் ஃபார்முலா இல்லாமையே ஷார்ட் மெத்தடில் ஆன்சர் பண்ணியிருக்கோம். இது ஒரு முக்கியமான மாடல். நெக்ஸ்ட் 1, நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து 9th புக்கில் 10th புக்கில் புக்கில் கணக்கை கேட்குறாங்க. போன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு செம் கேட்டாங்க, 45 இதன் பின்ன எண் அல்லது விகித முறி எண் அப்படின்னு கேட்குறாங்க, ரேஷனல் நம்பர். பழைய புக்கில் 9th இருந்துச்சு, புது புக்கில் 10th புக்கில் புதுசாக வந்துருச்சு, இப்போ இந்த கணக்கை வந்திருக்காதுனால கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மெத்தட கவனிங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு மெத்தட கணக்காக போடுவோம், பரவும் ஷார்ட்டாக போட்டுக்கலாம். கணக்கு எக்ஸ்னு வச்சுக்கணும், 0. இந்த நம்பர் மேலே கோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பரை ஒரு 2 3 எழுதிக்கணும். அப்படி இந்த நம்பருக்கு பேர் சுழல் தசமன் பேர்.
இது ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்குவோம். அப்புறம் இந்த நம்பரை பாருங்கள், ரெண்டு நம்பரில் கோடு இருந்தால் நூறால் பெருக்கணும், ஒரு நம்பர் இருந்தால் இப்படி ஒரு நம்பர் கோடு இருந்தால் அதை பத்தால் பெருக்கணும். இப்போ ரெண்டு நம்பர் மேலே கொடுக்கனால நூறால் பெருக்க போகிறோம். நூறால் பெருக்க இங்கே ஒரு நூறு எக்ஸு, நூறு இண்டு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ்னு இப்படி போயிட்டுருக்கோம். நூறு எக்ஸுன்னு போட்டுக்கிட்டு பெருக்கும்போது பாயிண்ட் என்ன ஆகும்னா அந்த பக்கம் நான் வரும். ஒரு ஜீரோனா இங்கே ஒரு ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு நம்பர் நான் வரும். நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சுன்னு டாட் பண்ணி வச்சிங்க. இது ஒரு பாக்ஸ் போடுங்க. இதுக்கு என்ன மெத்தட்னா ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். பெரிய நம்பரை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும், நாற்பத்தஞ்சு புள்ளி நாற்பத்தி அஞ்சா ஓகே. எக்ஸை கீழே எழுதிக்கலாமா, ஜீரோ இந்த புள்ளி சரியாக இருக்கு பார்த்துங்க, ஃபோர் ஃபைவ் ஒரு நம்பர் போதும். ஏன்னா இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ரெண்டு தேவையில்லை, ஒரு நம்பர் போதும். ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். நூறில் ஒரு எக்ஸ் போக தொண்ணூத்தொம்பது எக்ஸு, அங்கே ஜீரோ ஜீரோ நாற்பத்தஞ்சா ஜீரோ மதிப்பு கிடையாது, எக்ஸு நாற்பத்தஞ்சு பை தொண்ணூத்தொம்பது. இது சில கொஸ்டின் ஆன்சராக இருக்கும், இல்லை அடித்து பக்கம்னே அடிச்சுக்கலாம், ஒம்பதில் அடிக்கலாம். ஐம்பது நாற்பத்தஞ்சு பதினொன்று தொண்ணூத்தொம்பது அஞ்சு பை பதினொன்று இதான் அதுக்கு ஆன்சரு. இது சரியோடு பார்த்துக்கலாம், இந்த ஆன்சரை வச்சு சரி பார்க்கலாம். ஆன்சருக்கு அஞ்சு ரூபா கொடுத்துருப்பாங்க, அஞ்சு பதினொன்று கொடுத்துருப்பாங்களா, அஞ்சு பதினொன்று வந்து பார்க்கலாம். வகுப்படாத புள்ளி வச்சு ஜீரோ, நாலு பதினொரு நாற்பத்தி நாலு, ஒரு ஆறு அறுபது, அஞ்சு பதினொன்று ஐம்பத்தஞ்சு, அஞ்சு ஐம்பது நாற்பத்தி நாலு, ஆறு அறுபது அஞ்சு பாருங்கள், இதே நம்பர் போயிட்டே இருக்கும். சரிங்களா, இது வந்து இதுக்கான மெத்தடு. இதை ஷார்ட் ஆன்சர் பண்ணி பார்க்கலாமா, ஒரு நம்பர் மேலே கோடு இருந்தால் பத்தால் பெருக்கணும். இந்த எக்ஸாம் தான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கணக்குக்கு பத்தால் பெருக்கி போடணும். ரெண்டு நம்பர் மேலே கோடு இருந்தால் நூறில் பெருக்கி போடணும். மூணு நம்பரும் கேட்பாங்க, அது தௌசண்ட் பயன்படுத்திங்க. இதே கணக்கை கொஞ்சம் ஷார்ட் மெத்தட் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் கோடு போட்டு இதன் விகித முறியன் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம ஷார்ட்டாக என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த நம்பர் தூக்கி மேலே போட்டுங்க பை. ஒரு நம்பர் இருந்தால் ஒரு நம்பர்னால் இப்படி இருந்தால் இதுக்கு ஆன்சர் வந்து நம்பர் பை நைன் போடுங்க. அதே ரெண்டு நம்பர் இருந்தால் தொண்ணூத்தொம்பது, ரெண்டு நம்பர்னால் நாற்பத்தஞ்சுனா நம்பர் நாற்பத்தஞ்சு பை தொண்ணூத்தொம்பது. மூணு நம்பர்னால் இப்போ நானூற்றி ஐம்பத்தஞ்சு இருந்தால் நானூற்றி ஐம்பத்தஞ்சு பை மூணு ஒம்பது போட்டால் சரியாக வரும். ரெண்டு நம்பர் இருந்தால் ரெண்டு ஒம்பது, ஒரு நம்பருக்கு ஒரு ஒம்பது, இதை அடித்து போட்டோம்னா ஆன்சர் கிடைக்குமா, அஞ்சு ஐம்பது நாற்பத்தஞ்சு பதினொரு ஒம்பது தொண்ணூத்தொம்பது, அதே சேம் ஆன்சர் கிடச்சிச்சு. இது ஷார்ட் மெத்தட். தேங்க்யூ. அடுத்த செம்மை அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம்.